போஸ்ட் பாத்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்ங்கறத நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லனா நான் எண்ட் ஆஃப் வீடியோல சொல்றேன். கூடவே ரெண்டு டிப்ஸ் சேர்த்து சொல்றேன். வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சர்க்கியூட் டயகிராம் பாத்துறோம். போஸ்ட்ல மீட்டரு இது மீட்டர் நம்ம வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி மீட்டர் இது நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிற போஸ்ட்டு போஸ்ட்லேருந்து ஃபேஸு நியூட்ரல் ஃபேஸ் இன்புட்டு நியூட்ரல் இன்புட்டு ஃபேஸ் இன்புட்டு சாரி இது ஃபேஸு இது நியூட்ரலு ஃபஸ்ட்டு ஃபேஸ் இன்புட் தான் ஃபஸ்ட்டு மீட்டரில் இருக்கும் அடுத்து நியூட்ரல் இன்புட் இருக்கும் அடுத்து நியூட்ரல் அவுட்புட் இருக்கும் ஃபேஸ் அவுட்புட் இருக்கும் இங்கேருந்து வருவாங்க இது டைரக்டாக என்ன பண்ணுவாங்க ஃபேஸை கொண்டு போயிட்டு பிரேக்கர் பாக்ஸ் இருக்கும் எம்சிபி எம்சிபி தெரியும் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க மெயின் சர்க்கியூட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க பிரேக்கரில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஓல்டு ஃபியூஸ் ஒன்று இருக்கும் அந்த ஃபியூஸில் கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் அந்த ஃபியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஃபேஸை கொண்டு போய் தான் ஃபியூஸில் கொடுப்பாங்க ஃபேஸோட அவுட்புட்டை கொண்டு வந்து பிரேக்கர் பாக்ஸோட பிரேக்கர் எம்சிபியோட இன்புட் கொடுப்பாங்க நியூட்ரல் டைரக்டா எப்பயுமே பிரேக்கருக்குள்ள போயிடும் ஃபேஸ் இங்க போயிட்டு ஃபேஸ் ரெசிஸ்டர் அது பிரேக்கர்ல இருக்கிற தனி பாயிண்ட் ஃபேஸ் ரெசிஸ்டருக்குள்ள போயிட்டு தான் அவுட்புட்டா வரும் இங்கேயும் நியூட்ரல் டைரக்டா வந்துடும் இங்கே ஃபேஸ் ரெசிஸ்டர் இருக்கும் இப்ப ஃபேஸ் அவுட்புட் ஆயிடுச்சு நியூட்ரல் அவுட்புட் வந்துருச்சு இது ஃபியூஸ் இது ஃபேஸ் அவுட்புட்டு நியூட்ரல் அவுட்புட்டு ஃபேஸ் அவுட்புட் நியூட்ரல் அவுட்புட் வருது அவுட்புட் வந்துருச்சா இப்போ என்ன பண்ணுவாங்க ரூமுக்கு போகிற சப்ளை வந்து ஆன் பண்ணவும் முடியும் நியூட்ரல் வந்து எல்லாத்துக்குமே காமன் பாயிண்ட்டாக தான் கொடுப்பேன் இருக்கு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ஃபேஸ் வந்து அடுத்த தனித்தனியாக கொடுத்துருவோம் ஃபேஸ் வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து பிரித்து கொடுக்க போகுது நியூட்ரல் நம்ம வந்து தனியாகவே இது வந்து நிறையா வயரை ஜாயின் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து சர்க்கியூட் வயர் இழுத்து போயிட்டு கொடுத்துருவோம் பாயிண்ட் வயராக ஃபேஸ் தான் வந்து நம்ம இது பிரேக்கரில் கொடுத்து நம்ம அதாவது எப்பயுமே வந்து நம்ம வந்து ஃபேஸை தான் கட் பண்ண முடியும் நியூட்ரலில் கட் பண்ண முடியாது ஸோ நம்ம ஃபேஸை தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக யூஸ் பண்ணி கட் பண்ணி கொடுக்க முடியும் அங்கே இதுதான் நம்ம வீட்டில் இருக்க டிஜிட்டல் மீட்ரு இந்த ஸ்க்ரூ ஒன்று இருக்குல்ல தெரியுதுங்களா இது இது ஸ்க்ரூ இது இது இதை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு இதை திறப்பாங்க பார்த்தீங்கன்னா நாலு இருக்குது இந்த ரெண்டு ஒயரும் போஸ்ட்லேருந்து வருது ஒன்று நியூட்ரல் ஒன்று ஃபேஸு இதுதான் இன்புட்டு மீட்ருக்கு இதான் இன்புட்டு இது இது ரெண்டு அவுட்புட்டு மீட்டர்லேருந்து அவுட்புட்டு இதான் வீட்டுக்கு போகுது இதுதான் ஃபேஸு இதான் நியூட்ரலு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இதான் நியூட்ரலு இதான் ஃபேஸு ஃபேஸு நியூட்ரலு ஃபேஸு நியூட்ரலு இல்லை நியூட்ரல் ஃபேஸு
இது ரெண்டு இன்புட்டு, போஸ்ட்லேருந்து இன்புட்டு, மீட்டருக்கு இன்புட் கொடுக்குறாங்க. அப்புறம் மீட்டர்லேருந்து வீட்டுக்கு இது ரெண்டு அவுட்புட்டு. இந்த சீல் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், இந்த நெட்டோட வந்து உங்களுக்கு இந்த சீல் வச்சுருப்பாங்க. இதை நம்ம எடுத்து கட்டி போட்டுருவோம், லூஸ் பண்ணிடுவோம் கூடாது. இது வந்து கவர்மெண்ட் சீலு, இதை நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு ஃபைன் போட்டுருவாங்க. அப்போ இந்த போர்டு உங்களுக்கு நான் கைடி காமிக்கிறேன், மீட்டர் போர்டு. இதுதான் போஸ்ட்லேருந்து இந்த ஒயர் தான் எடுத்து, இந்த பைப்லேருந்து வர ரெண்டு ஒயர் தான் போஸ்ட்லேருந்து எடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் பாருங்கள், இந்த ஒயரு இதுதான் இங்கே ஃபேஸு. இந்த ஃபேஸ் வந்து மீட்டருக்கு இன்புட்டு, அடுத்து நியூட்ரல் ப்ளூ கலர் வந்து நியூட்ரல், இது மீட்டருக்கு இதுவும் இன்புட்டு, இது இது ஃபேஸ், இது நியூட்ரலு. அடுத்து மீட்டர்லேருந்து ரெண்டு அவுட்புட் எடுத்துருக்கோம். இதோ ஒன்று வருது, அது வந்து என்னென்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃபியூஸ் இருக்குது, அது தெரியும். அந்த ஃபியூஸ் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த ஃபியூஸ் கனெக்ட் பண்ணியிருந்தோம், இப்போ கனெக்டிங்கில் இல்லை. அதாவது இங்கேருந்து வர ஒரு அவுட்புட்டை வந்து, அதாவது ஃபேஸ் அவுட்புட் வந்து ஃபியூஸில் கொடுத்து தான் எடுக்கணும். நாங்கள் ஃபியூஸ் கொடுத்து எடுத்துருந்தோம், அப்புறம் வந்து அங்கே ஃபியூஸ் வச்சுட்டு சொல்லிட்டு இங்கே ஃபியூஸ் எடுத்துட்டோம். ஸோ இங்கேருந்து வந்து அப்படியே இந்த ஒயரில் கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதான் ஃபேஸு, இதோ இங்கே இருக்குது, இது இது ஃபேஸு, இது நியூட்ரல். நியூட்ரல் டைரெக்டாக அவுட்புட் வந்து இங்கே போயிடுச்சு, ஃபேஸு இங்கே ஃபியூஸுக்கு போயிட்டு வந்துச்சு. ஆனால் அந்த ஃபியூஸ் இல்லை, இதுவும் இப்போ டைரெக்டாக தான் இருக்குது. இது ரெண்டும் வந்து இப்போ பிரேக்கர் பாக்ஸுக்கு போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர்லேருந்து இன்புட் வருது, இங்கேருந்து தான் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து முதல்ல நியூட்ரலுக்கு முதல்ல வந்து கரண்ட் கிடையாது. ஸோ அதில் வந்து எப்போவுமே நம்ம ஃபேஸை டச் பண்ணாமல் நியூட்ரல் டச் பண்ணாமல் நமக்கு கரண்ட் வராது, நம்மள பரப்பிட்டு தெரியும். ஸோ ஃபேஸில் தான் வந்து பவர் சப்ளை வந்து அதிகமாக வரும். ஸோ ஃபேஸை தான் நம்ம வந்து ஃபியூஸ்க்கு ஃபியூஸில் கொடுத்து எடுக்கணும், அதனால் ஃபியூஸில் கொடுத்து எடுத்துக்காங்க. இதில் இப்போ எந்த ஒயர் ஃபேஸ்னா, இந்த மேலே இருக்கிறது தான் ஃபேஸ் ஒயரு, மேலே இருக்கிற ஃபேஸ் ஒயர், கீழே இருக்கிற நியூட்ரல் ஒயரு, மேலே இருக்கிற ஃபேஸ் ஒயர், கீழே இருக்கிற நியூட்ரல் ஒயரு. ஃபேஸ் ஒயர் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூஸ்குள்ளே இன்புட் போய் அவுட்புட் வந்து மறுபடியும் பிரேக்கர் பாக்ஸ்குள்ளே இன்புட் போவோம். நியூட்ரல் வந்து டைரெக்டாகவே பிரேக்கர் பாக்ஸ்க்கு இன்புட்டாக போயிடும். அப்புறம் பிரேக்கர் பாக்ஸ்லேருந்து நியூட்ரலும் ஃபேஸும் அவுட்புட் வெளியில் வந்துடும். இதில் வந்து இப்போ நம்ம வந்து ஃபியூஸ் வந்து கழட்டி வச்சுருக்கோம், அதாவது ஃபேஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தான் நம்ம ஃபேஸை இன்செர்ட் பண்ண போகிறோம், ஃபியூஸ் போட போகிறோம். இப்போ நம்ம ஃபியூஸ் போட்டுட்டோம், ஃபியூஸ் போட்டுட்டு அதுமாரி இங்கே இப்போ வந்து பிரேக்கருக்கு சப்ளை வந்துட்டுருக்கு. சின்ன சுவிட்ச் வந்து டெஸ்ட் சுவிட்சு சொல்லுவாங்க, இதை ப்ரெஸ் பண்ணோம்னா பிரேக்கர் வந்து ரெசிஸ்ட் ஆகிடும். இதுவும் இது வந்து ஓல்டு மாடல் ஃபியூஸு, இது நியூ மாடல் ஆட்டோமேட்டிக் ஃபியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் எம்சிபி மெயின் சர்க்கியூட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க. கட்டை நிறுத்தினோம்னா நமக்கு வந்து பவர் ரெசிஸ்ட் பண்ணிடும், ஃபேஸை கட் பண்ணிடும். திரும்ப தூக்கி விட்டோம்னா ஃபேஸ் ஆன் ஆகிடும். இது வந்து நியூட்ரலுக்கு, நியூட்ரல் பவர் இது. ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆனாலோ இல்லை பவர் சப்ளை அதிகமாக வந்தாலோ டக்குன்னு இது வந்து ரெசிஸ்ட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் இங்கே இருக்கிற கனெக்ஷனு மொத்தமாகவே. அதுக்கப்புறம் எம்சிபிலேருந்து உள்ளே போகிற இன்புட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் போவோம். இங்கே உள்ளே போயிட்டு போகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா எடுத்தவொடனே மூணு நியூட்ரல் மூணு ஃபேஸ்னு எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி கனெக்ஷன் எடுத்ததுனால நமக்கு வந்து அதிகமாக ஜாயின்ஸ் எல்லாம் போட்டுக்க முடியும், ஃப்ரீயாக போட்டுக்க முடியும். நிறைய இடத்துல கனெக்ஷன் எடுத்தோம்னா ஃப்ரீயாக ஜாயின்ஸ் போட்டுக்க முடியும், அவ்வளோதான். இப்போ அதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த க்ரீன் ஒயர் இருக்குது, க்ரீன் ஒயரும் ப்ளூ ஒயரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் ப்ளூ வந்து இன்வெர்டர் ஒயரு, க்ரீன் வந்து எர்த் ஒயர். எர்த் ஒயர் வந்து இப்போ தான் நாங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்துட்டோம், அது கொஞ்சம் ஒரு பிரச்சனைன்றதுனால. அதுமாரி ப்ளூ ஒயர் வந்து இன்வெர்டர் ஒயர், இன்வெர்டர் கனெக்ஷன் கொடுத்தா இதில் கொடுத்துப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எல்லா அப்ளைன்சஸுமே ஆனில் இருக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம பழைய வீல் மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீல் வந்து அது எல்லா அப்ளைன்சஸும் லோடு அதிகமாக இருக்கும் போது வந்து வீல் நல்லா சுற்றும், அப்போ உங்களுக்கு அந்த ரெட் சிம்பிள் வரும்போது மட்டும் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர் அந்த அளவுக்கு வேகமாக பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு அப்ளைன்சஸும் ஆஃப் பண்ண போகிறோம், அப்போ ஆஃப் பண்ணும்போது எந்த அளவுக்கு வேரியேஷன் இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ இந்த இண்டிகேட்டரோட ஸ்பீடு குறையிறத நீங்களே பார்ப்பீங்க. எங்கள் வீட்டில் இந்த மிக்சி, ரெஃப்ரிஜிரேட்டர், மோட்டார் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிகிட்ருக்கான் என் பிரதரு.
இப்போ இந்த இண்டிகேட்டரோட பிளிங்கிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், டைம் வேரியேஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் பாருங்க. தெரியுதுங்களா? சாரி, டைம் வேரியேஷன் வந்து அதிகமாக இருக்கும், ரொம்ப கேப் கிடைச்சிருக்கும் பாருங்க. பண்ண போகிறேன், மொத்த லோடு ஆஃப் பண்ண போகிறேன். ஐ மீன் நான் பிரேக்கர் ஆஃப் பண்ண போகிறேன். பிரேக்கர் ஆஃப் பண்ணால் எங்கள் வீட்டுக்கு லோடு வராது. இப்போ அது காட்ட போகிறேன். பிரேக்கர் ஆஃப் பண்ணிட்டேன், இந்த இண்டிகேட்டர் பிளிங்கே ஆகல. மோர் தென் 10 செகண்ட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. 10 செகண்ட்குள்ளே தான் அது எவ்வளோ எவ்வளோ லோடு கம்மி லோடு இருந்தாலும் பிளிங்க் ஆகிட்டு இருக்கோம் பாருங்க. ஆகலை. வீடியோ ஆரம்பத்தில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன், அதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆல் இது வந்து சொல்லி டிப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இது வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது என்னென்னா, ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, இந்தமாரி பாயிண்ட்லலாம் வந்து நம்ம வந்து சப்ளை தான் செக் பண்ணுறதுக்காக டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வச்சு ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது சப்போஸ் ஹை வோல்டேஜ் வரும்போதோ, இல்லை இந்த டெஸ்டர் ஃபால்ட்டட் டெஸ்டராக இருந்து உள்ளே இருக்க இந்த ஃபிலமெண்ட் இந்த பல்பெலாம் வீணாக போயிட்டு இருந்தாலோ, இங்கேருந்து சப்ளை டைரெக்டாக இங்கே வந்துடும். அப்படி வரும்போது நமக்கு கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயம். ஸோ அப்படி பண்ணாமல் இப்படி வைக்கும்போது டக்குன்னு இப்படி செக் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. சப்ளை வருதா, லைட்டு ஆனாதா, ஓகே எடுத்துருங்க, அவ்வளோதான். இது ஃபஸ்ட் விஷயம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இதுதான் இப்போ நம்ம வீட்டில் ஒரு கிரைண்டர்னு வச்சுக்கங்களேன், மாவு அரைக்கும் போதோ இல்லை ஆன் பண்ணும் போதோ ஃபஸ்ட் வந்து ஏதோ ஒரு சப்ளை வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சுன்னா, ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுடைய உள்ளங்கை இந்த சைடில் வந்து ஃப்ரண்ட்டு, அதாவது உள்ளங்கையில் வந்து இப்படி வச்சு செக் பண்ணக்கூடாது. இப்படி செக் பண்ணோம்னா சப்ளை வருதா நம்ம வந்து செக் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, கரண்ட் வந்து உங்கள் ஃபிங்கர்ஸை வந்து இந்த சைடில் வந்து உங்களால் மடக்க முடியும், ஈஸியாக மடக்க முடியும், பட் இந்த சைடில் மடக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது கரண்ட் வந்து உங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி பிடிச்சிக்கும், அரெஸ்ட் பண்ணிக்கோங்கள. அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு டேஞ்சரஸான ஒரு விஷயம் நேரிடும். ஸோ அப்படி பண்ணவே கூடாது. அண்டு ஆல்சோ நீங்கள் வந்து சப்ளையை இப்படி டக்குன்னு ஒரு 1 செகண்ட் மட்டும் இப்படி வட்டு டக்குன்னு எடுத்து பார்த்துடணும், வச்சு டக்குன்னு எடுத்து பார்த்துடணும். அப்படி இருக்கும்போது உங்கள் ஃபிங்கர்ஸை வந்து இந்த சைடில் வந்து உங்களால் வந்து ஃபிங்கர்ஸை மடக்கவும் முடியாது, கரெக்டாலும் உங்களால் இருக்க முடியாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வச்சு எடுக்கும் போதோ, ஒரு டக்குன்னு வச்சு எடுக்கும் போதோ ஒன்றும் ஆகாது. இல்லை நீங்கள் டக்குன்னு இப்படி வச்சு எடுக்கும்போதோ, இப்படி வைக்கும் போதோ டக்குன்னு உங்களுக்கு தூக்கி போட்டுரும். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு பெருசாக எதுவும் அடிப்படாது. இப்படி பண்ணும்போது தான் உங்களை அட்ராக்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடும் கரண்ட்டு. அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது உங்கள் உயிருக்கே கொஞ்சம் ஆபத்தாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்படி செக் பண்ணலாம். டெஸ்டர் இருக்கிறவங்க டெஸ்டர் வச்சு கரெக்டாக இப்படி செக் பண்ணிப்பாங்க. ஸோ அவசரத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும்போது டக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணும்போதோ இப்படி வச்சு செக் பண்ணி எடுத்துடலாம். இப்படி தான் நம்ம வீட்டில் இருக்கிற கிரைண்டராக இருக்கட்டும், இல்லை சிடி பிளேயராக இருக்கட்டும், இல்லை டிவியில் இருக்கட்டும், அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன்லாம் இருக்கும். அந்த இண்டக்ஷன் வந்து இண்டக்ஷன் சப்ளை வரும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம டக்குன்னு இந்த பாடி எடுத்து சொல்லுவாங்க, அதை பாடி எடுத்து அந்த டைமில் வந்து இப்படி டக்குன்னு இப்படி வச்சு பார்த்து எடுத்துடணும். இப்படி போய் தொடவே கூடாது, ரொம்ப தவறு. இப்படி தான் வச்சு எடுக்கணும். இந்த விஷயத்தையே முதல்ல வந்து எனக்கு தெரியாது. எனக்கு வந்து எங்கள் மாமாவை தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ சொல்லி கொடுத்ததுக்காக எங்கள் மாமாவுக்கு வந்து தேங்க்ஸ், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா, மீட்டர் போர்டு, சர்வீஸ் போர்டு, சர்வீஸ் லைன் எடுத்து மீட்டர் போர்டில் என்ன கனெக்ஷன் கொடுக்கணும், அது பிரேக்கர் பாக்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும், அதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தயவு செய்து உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் தயவு செய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டில் கேளுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய், நன்றி.